கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு அரிய வரலாற்றினை தன்னகத்தே கொண்டுள்ளது. கற்காலம் முதல் தற்காலம் வரை நாகரிக வளர்ச்சி பெற்றிருப்பதை காண முடிகிறது. இதற்கான வரலாற்று மூலங்கள் என்னவோ வரலாற்று சிறப்பு அறியாத விழிப்புணர்வு இன்மையால் மறைந்து வருகிறது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது சூளகிரி ஒன்றியம் மேலுமலை ஊராட்சி மல்லசமுத்திரம் மோரணப்பாறை கல் திட்டைகள். பாறைகளில் சிதறுண்டு கிடக்கும் கல் திட்டை கற்கள், வீர வரலாற்றினை நிலைபெற வைக்கப்பட்ட கல் திட்டைகள், கால ஓட்டத்திடம் தோற்று பழைமை சிறப்பு தெரியாத மனிதர்களிடம் சிக்கி அழிவுற்றது. எஞ்சி நிற்பது சில கல் திட்டைகளே. மல்லன் கடலன் என்ற பெயரில் இருந்துதான் மல்லசமுத்திரம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. போரில் மாண்டவர்கள், வயதில் மூத்த சிறுத்தவர்கள் இந்த கல் திட்டைகளில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கல் திட்டை கற்காலம் அல்லது இரும்பு காலத்தைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 200 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் பல பெருங்கற்கால சின்னங்களை அடையாளம் கண்டு அதன் தன்மைகளை வியந்து ஆராய முற்பட்டனர். இப்பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் இருந்து அகழ்ந்தெடுக்கும் பொருட்கள் மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள், இதர உலோக பொருட்கள், உயரிய கல்மணிகள், சுடுமண் பொம்மைகள், மனித மற்றும் மிருக எலும்பு துண்டுகள் ஆகியனவே. இவை தொல்லியல் ஆய்விற்கு மிகவும் உறுதுணை புரிவன. எனவே அகழ்வாய்வின் போது கிடைக்கும் இப்பொருட்களை துல்லியல் ஆய்வாளர் பட்டியலிட தவறுவதில்லை. இவை மலைப்பாங்கான சிறிய கரடுகளில், சரிவுகளில், கிழக்கு நோக்கி கீழே அமைந்துள்ள வாழ்விடங்களை பார்த்தவாறு உள்ளன. இவை ஏரிக்கு அருகிலும் மணற்பாங்கான இடங்களிலும் அமைந்துள்ளன. இவற்றின் அமைவிடம் பற்றி சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன. ஈமச் சின்னங்களை அமைக்க பொதுவாக எந்த முறையும் இல்லை என தெரிகிறது. ஸ்வஸ்திக் அமைப்புகளில் கற்களை அல்லது கற்பலகைகளை அமைத்து மட்பாண்டைகளையும் இதர பொருட்களையும் உள்ளே வைத்து மூடுவது பரவலான ஒரு முறையாகும். கல் வட்டங்கள் வட்ட ஆரம் 2 மீட்டர் முதல் 20 மீட்டர் வரை உள்ளவைகளும் உண்டு. இரு கல்வட்டங்கள் கொண்ட ஈமச் சின்னங்களும் உண்டு. கற்களை தவிர கற்பலகைகளும் பூட்டப்பட்ட கற்பலகைகளும் பயன்படுத்தப்பட்டன. கல் திட்டைகள் இவை 4 பக்கங்களிலும் 4 கற்பலகைகள் நிறுத்தப்பட்டு அதற்கு மேல் ஒரு பெரிய கற்களை கூரையாக போட்டு மூடப்பட்டனவாய் வீடு போல் அமைந்துள்ளது. இவற்றின் உயரம் 1 முதல் 2 அடி முதல் 8 முதல் 10 அடி வரை உள்ளன. பொதுவாக கிழக்கு பலகையின் துளை ஒன்றும் காணப்படுகிறது. இதற்கு இடுதுளை என்று பெயர். இந்த இடுதுளை வட்டமாகவோ வளைவாகவோ அல்லது செவ்வக வடிவத்திலோ காணப்படுகின்றன. இடுதுளை இல்லாத கல் திட்டையும் உண்டு. இந்த இடுதுளை ஆவி போய் வர ஏதுவாக அமைக்கப்பட்டன என்றும், படையல் போன்ற சடங்கு செய்யவும் அப்போது பொருட்களை உள்ளே போடவும் அமைந்திருக்கலாம் என்று கருதுவர். இந்த கல் திட்டைகளில் ஓவியமும் வரையப்பட்டுள்ளது. மிகுதியும் மேற்கு கற்பலகைகளில் உட்புறத்தில்தான் இத்தகைய ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவ்வோவியத்தை காணவோ வெளியில் தெரியும்படி செய்யவோ இடுதுளைகளை அமைத்திருக்கலாம் என்றும் கருதுவர். கல் திட்டைகள் பொதுவாக மலைப்பாங்கான இடங்களில்தான் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை இன்னும் ஆய்வு செய்வதற்குரியன. கற்பலகைகள் கூண்டு நாற்கர வடிவத்தில் பூமிக்குள் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் பலகை அல்லது கற்குவியல் கொண்டு மூடப்பட்டவை. இதற்கு வெளியே கல்வட்டங்களும் காணப்படுவது உண்டு. பெருங்கற்கால ஈமச் சின்னங்களை பாண்டவர் வீடு என்று அழைக்கப்படுவதே திருவழக்கமாகும். மேல்மலை பஞ்சாயத்து, ஒசூர் தாலுகா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி பாண்டவர் இருக்கிறது வந்து பாண்டவர் வாழ்ந்த வீடு, ஆதிகள் தர் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுடைய கல்யாண மண்டபம், ஸ்கூலு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அதிகமா. பெங்களூர்காரர் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெள்ளக்காரர்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
வந்து பார்த்துட்டு அங்கெல்லாம் பார்க் பண்ணிடும் பார்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெருங்கற்கால சின்னங்களை இன்றும் மகாபாரத பாண்டவர்களுடனும் பேய் பூதங்களுடனும் மலை ஜாதி ஆதிவாசி குடியினருடனும் துறவிகளுடனும் தொடர்பு படுத்தி பேசும் வழக்கு உண்டு. பெருங்கற்கால ஈம சின்னங்களை பாண்டவர் வீடு என்று அழைக்கப்படுவதே பெரு வழக்காக இருந்து வந்தது. பாண்டவர் வீடு என்ற சொல் மாண்டவர் வீடு என்பதன் மருவு மொழியே. சில இடங்களில் இச்சின்னங்களை பண்டுகுழி அல்லது பாண்டுகுழி என்று அழைக்கப்படுகின்றனர். இதுவே பின்னாளில் பாண்டவர் என்று கூறும் அளவிற்கு வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கலெக்டருங்க, வெளியூர் இது ஞானிங்க, விஞ்ஞானிங்க, ஆராய்ச்சிக்காரர், குறைஞ்சது இப்ப 3000 இதுக்கு மேல எடுத்திருக்காங்க. பாண்டவர் அந்த காலத்துல பாண்டவர் குடியிருந்தது. நாம மனிதன் பிறகு பாண்டவர் குடியிருந்தது இடம். அது என்னெல்லாம் இருந்துச்சுங்க? என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வீடு மாதிரி இருக்கும், கிணறு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் பாரம்பரியம் தானா? இல்ல பாரம்பரியம் நீங்க சின்ன சின்ன ஓட்ட ரவுண்ட் ரவுண்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதேதான் இப்ப நாலு பக்கம் அப்படி பழக நடிச்சிருக்காங்கல்ல, அது முன்னாள் இருக்கிற பழகல இப்படி ரவுண்ட் ரவுண்டா ஓட்ட இருக்கு. எதுக்கு அது? அதுவும் கூட பாண்டுகுழி என்பதில் மருவாகவே இருத்தல் வேண்டும். பாண்டம் என்னும் சொல் தாலியை சுட்டி பண்டக்குழி பண்டுக்குழி என்று மருவியது எனலாம். சில இடங்களில் இச்சின்னங்களை பேய்பூதங்களோடு சேர்த்து பேசுகின்றனர். எது எப்படியோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனித்துவம் பெற்று அமைந்துள்ள இந்த மல்லசந்திரம் கல் திட்டைகள் எஞ்சி இருப்பவையோ சிலவைதான். இவைகள் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்காகவாவது இருப்பதை காப்பதே சால சிறந்ததாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது மாதிரி அருகே இருக்குது, இந்த கிராமம் மல்லசமுத்திரம் கிராமத்தில் இந்த பாறைகள் இருக்குது. இதை வந்துட்டு எல்லாருமே பல அதிகாரிகளும் பல மாவட்ட ஆட்சியர்களும் பல அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு யாருமே இதை வந்துட்டு வரலாற்று சின்னமாக அறிவிக்கவும் இல்லை, இதை வந்துட்டு பாதுகாக்கப்படவும் இல்லை. வருங்காலத்தில் வந்துட்டு இது பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர யாருமே பாதுகாத்ததே கிடையாது. இப்போ வந்துட்டு எல்லாமே இந்த இந்த பழங்கால சின்னங்கள் இந்த வீடுகள்லாம் இருக்கிறதுலாம் இந்த பணம் இருக்கிறனாலும் இல்லை இந்த தங்கம் வெள்ளி இந்த புதையில் இருக்கிற காரணத்துக்காக வந்துட்டு எல்லாத்தையும் இந்த சின்னங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பாறைகள்லாம் பெரிய பெரிய கோயில் மாதிரி அரசர்கள் வாழ்ந்தது மாதிரியும் எல்லா வீடுகள் மாதிரி இருக்கிற இந்த கிராமங்கள இப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் பல வீடுகள் எல்லாம் உடைச்சு வீணாக்கியிருக்காங்க, இந்த சின்னங்களே அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு இது இந்த வீடு வந்துட்டு மூன்று பக்கம் பெரிய பெரிய பாறைகளும் நான்காவது பக்கம் முதல் வாசல் பக்கம் வந்துட்டு ஒரு பாறை அடிச்சு சுமார் ஒரு அடி 1.5 அடி அகலத்திற்கு வந்துட்டு ஓட்டை மட்டும் போட்டிருக்காங்க. அதில் அவங்க சென்று போயிட்டு வரதுக்கு தான் வச்சிருக்கா சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்துட்டு பழங்காலத்த மனிதர்கள் இறந்து விட்டால் அந்த இறந்த மனிதர்கள் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க, இந்த கழுகுகள் வந்து அந்த மனிதர்களை சாப்பிட்டுட்டு போறதா வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இது இதுல உண்மை பல உண்மைகள் அடங்கியிருக்கா இந்த உண்மைன்னு தெரியாமலும் இருக்குது. அதனால இந்த பகுதியில வந்துட்டு வரலாற்று சின்னமா அறிவிச்சாலும் நல்லா இருக்கும்னு நினைக்காங்க. இப்ப சொல்ல போனா இது வந்துட்டு அழிஞ்சு கிடைச்சிருக்கு, அழிஞ்சு கிடைச்சிருக்கு. சும்மா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சொல்ல போனா நல்ல பார்க்கக்கூடிய இடம் இது. இந்த இடம் வந்துட்டு முக்கியத்துவமா பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. பல கல்லூரி மாணவர்கள் படிச்சிருக்காங்க, பல வரலாற்று மிக்க அதிகாரிகள் இருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு வரலாற்று சின்னமா அறிவிச்சு இந்த பகுதியில வந்துட்டு ஒரு கண்காட்சியை அமைச்சா கூட இது வந்து எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு அரிய வரலாற்றினை தன்னகத்தே கொண்டுள்ளது. கற்காலம் முதல் தற்காலம் வரை நாகரிக வளர்ச்சி பெற்று இருப்பதை காண முடிகிறது. இதற்கான வரலாற்று மூலங்கள் என்னவோ வரலாற்று சிறப்பு அறியாத விழிப்புணர்வு இன்மையால் மறைந்து வருகிறது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது சூளகிரி ஒன்றியம்
மேலுமலை ஊராட்சி, மல்லசமுத்திரம், மோரணப்பாறை கல் திட்டைகள், பாறைகளில் சிதறுண்டு கிடக்கும் கல் திட்டை கற்கள், வீர வரலாற்றினை நிலைபெற வைக்கப்பட்ட கல் திட்டைகள், கால ஓட்டத்திடம் தோற்று பழைமை சிறப்பு தெரியாத மனிதர்களிடம் சிக்கி அழிவுற்றது. எஞ்சி நிற்பது சில கல் திட்டைகளே. மல்லன் கடலன் என்ற பெயரில் இருந்துதான் மல்லசமுத்திரம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. போரில் மாண்டவர்கள், வயதில் மூத்த சிறுத்தவர்கள் இந்த கல் திட்டைகளில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கல் திட்டை கற்காலம் அல்லது இரும்பு காலத்தைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 200 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் பல பெருங்கற்கால சின்னங்களை அடையாளம் கண்டு அதன் தன்மைகளை வியந்து ஆராய முற்பட்டனர். இப்பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் இருந்து அகழ்ந்தெடுக்கும் பொருட்கள் மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள், இதர உலோ பொருட்கள், உயரிய கல்மணிகள், சுடுமண் பொம்மைகள், மனித மற்றும் மிருக எலும்பு துண்டுகள் ஆகியனவே. இவை துல்லியல் ஆய்விற்கு மிகவும் உறுதுணை புரிவன. எனவே அகழ்வாய்வின் போது கிடைக்கும் இப்பொருட்களை துல்லியல் ஆய்வாளர் பட்டியலிட தவறுவதில்லை. இவை மலைப்பாங்கான சிறிய கரடுகளில், சரிவுகளில், கிழக்கு நோக்கி கீழே அமைந்துள்ள வாழ்விடங்களை பார்த்தவாறு உள்ளன. இவை ஏரிக்கு அருகிலும் மணற்பாங்கான இடங்களிலும் அமைந்துள்ளன. இவற்றின் அமைவிடம் பற்றி சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன. ஈமச் சின்னங்களை அமைக்க பொதுவாக எந்த முறையும் இல்லை என தெரிகிறது. ஸ்வஸ்திக் அமைப்புகளில் கற்களை அல்லது கற்பலகைகளை அமைத்து மட்பாண்டைகளையும் இதர பொருட்களையும் உள்ளே வைத்து மூடுவது பரவலான ஒரு முறையாகும். கல் வட்டங்கள் வட்ட ஆரம் 2 மீட்டர் முதல் 20 மீட்டர் வரை உள்ளவைகளும் உண்டு. இரு கல்வட்டங்கள் கொண்ட ஈமச் சின்னங்களும் உண்டு. கற்களை தவிர கற்பலகைகளும் பூட்டப்பட்ட கற்பலகைகளும் பயன்படுத்தப்பட்டன. கல் திட்டைகள் இவை 4 பக்கங்களிலும் 4 கற்பலகைகள் நிறுத்தப்பட்டு அதற்கு மேல் ஒரு பெரிய கற்களை கூரையாக போட்டு மூடப்பட்டனவாய் வீடு போல் அமைந்துள்ளது. இவற்றின் உயரம் 1 முதல் 2 அடி முதல் 8 முதல் 10 அடி வரை உள்ளன. பொதுவாக கிழக்கு பலகையின் துளை ஒன்றும் காணப்படுகிறது. இதற்கு இடுதுளை என்று பெயர். இந்த இடுதுளை வட்டமாகவோ வளைவாகவோ அல்லது செவ்வக வடிவத்திலோ காணப்படுகின்றன. இடுதுளை இல்லாத கல் திட்டையும் உண்டு. இந்த இடுதுளை ஆவி போய் வர ஏதுவாக அமைக்கப்பட்டன என்றும், படையல் போன்ற சடங்கு செய்யவும் அப்போது பொருட்களை உள்ளே போடவும் அமைந்திருக்கலாம் என்று கருதுவர். இந்த கல் திட்டைகளில் ஓவியமும் வரையப்பட்டுள்ளது. மிகுதியும் மேற்கு கற்பலகைகளில் உட்புறத்தில்தான் இத்தகைய ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவ்வோவியத்தை காணவோ வெளியில் தெரியும்படி செய்யவோ இடுதுளைகளை அமைத்திருக்கலாம் என்றும் கருதுவர். கல் திட்டைகள் பொதுவாக மலைப்பாங்கான இடங்களில்தான் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை இன்னும் ஆய்வு செய்வதற்குரியன. கற்பலகைகள் கொண்டு நாற்கர வடிவத்தில் பூமிக்குள் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் பலகை அல்லது கற்குவியல் கொண்டு மூடப்பட்டவை. இதற்கு வெளியே கல்வட்டங்களும் காணப்படுவது உண்டு. பெருங்கற்கால ஈமச் சின்னங்களை பாண்டவர் வீடு என்று அழைக்கப்படுவதே திருவழக்கமாகும். மேல்மலை பஞ்சாயத்து தாலுகா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். பாண்டவர் இருக்கிறது வந்து பாண்டவர் வாழ்ந்த வீடு, ஆதிகாலத்தர் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய கல்யாண மண்டபம், ஸ்கூலு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அதிகமா. பெங்களூர்காரர் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெள்ளக்காரர்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து பாத்துட்டு அங்கெல்லாம் பார்க் பண்ணிடும், பார்க் பண்ணும், அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெருங்கற்கால சின்னங்களை இன்றும் மகாபாரத பாண்டவர்களுடனும், பேய் பூதங்களுடனும், மலை ஜாதி ஆதிவாசி குடியினருடனும், துறவிகளுடனும் தொடர்பு படுத்தி பேசும் வழக்கு உண்டு. பெருங்கற்கால ஈமச் சின்னங்களை பாண்டவர் வீடு என்று அழைக்கப்படுவதே
பெருவழக்காகி இருந்து வந்தது. பாண்டவர் வீடு என்ற சொல் மாண்டவர் வீடு என்பதன் மறுவு மொழியே. சில இடங்களில் இச்சின்னங்களை பண்டுகுழி அல்லது பாண்டுகுழி என்று அழைக்கப்படுகின்றனர். இதுவே பின்னாளில் பாண்டவர் என்று கூறும் அளவிற்கு வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கலெக்டர் வெளியூர் விஞ்ஞானிங்க ஆராய்ச்சிக்காரர் குறைஞ்சது இப்ப 3000 இதுக்கு மேல எடுத்திருக்காங்க. பாண்டவர் அந்த காலத்தில் பாண்டவர் குடியிருந்தது. நாம மனிதன் பிறகு பாண்டவர் குடியிருந்தது. ஏதாவது என்னெல்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு? வீடு மாதிரி இருக்கும், கிணறு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் பாரம்பரியம்தானா? நீங்க சின்ன சின்ன ஓட்ட ரவுண்ட் ரவுண்ட் அதெல்லாம் இருக்கு. அதே தான் இப்ப நாலு பக்கம் அப்படி பலக நடிச்சிருக்காங்கல்ல, அது முன்னாள் இருக்கிற பலகல இப்படி ரவுண்ட் ரவுண்டா ஓட்ட இருக்கு. அது உள்ள பூந்து போறதுக்கு பந்தாபஸ்த் அவங்களுக்கு எவ்வளவு பந்தாபஸ்த் வச்சுங்கிறாங்களோ. இப்போ நாம போய் வீடு கட்டுறோம், வீட்டுக்கு எப்படி கட்டுறோம்? அதுவும் கூட பாண்டுகுழி என்பதில் மறுவாகவே இருத்தல் வேண்டும். பாண்டம் என்னும் சொல் தாலியை சுட்டி பண்டக்குழி பண்டுக்குழி என்று மருவியது எனலாம். சில இடங்களில் இச்சின்னங்களை பேய்பூதங்களோடு சேர்த்து பேசுகின்றனர். எது எப்படியோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனித்துவம் பெற்று அமைந்துள்ள இந்த மல்லசந்திரம் கல் திட்டைகள் எஞ்சி இருப்பவையோ சிலவைதான். இவைகள் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்காகவாவது இருப்பதை காப்பதே சால சிறந்ததாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இது மாதிரி பீர்ஜப்பள்ளி அருகே இருக்குது இந்த கிராமம்ன்ட்டு, மல்ல சமுத்திர கிராமத்துல இந்த பாறைகள் இருக்குது. இதை வந்துட்டு எல்லாருமே பல அதிகாரிகளும் பல மாவட்ட ஆட்சியர்களும் பல அதிகாரிகளும் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இதை வந்துட்டு யாருமே இதை வந்துட்டு வரலாற்று சின்னமா அறிவிக்கவும் இல்லை, இதை வந்துட்டு பாதுகாக்கப்படவும் இல்லை. வருங்காலத்துல வந்துட்டு இது பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு போயிருக்காங்க தவிர யாரும் பாதுகாத்ததே கிடையாது. இப்ப வந்துட்டு எல்லாமே இந்த பால இந்த பழங்கால சின்னங்கள் இந்த வீடுகள்லாம் இருக்கிறதுலாம் இந்த பணம் இருக்கிறதுனாலும் இல்ல இந்த தங்கம் வெள்ளி இந்த புதையில இருக்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் இந்த சின்னங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பாறைகள்லாம் பெரிய பெரிய கோயில் மாதிரி அரசர்கள் வாழ்ந்தது மாதிரியும் எல்லா வீடுகள் மாதிரி இருக்கிற இந்த கிராமங்களை இப்ப இந்த குறுகிய காலகட்டத்துல பல வீடுகள் எல்லாம் உடைச்சு வீணாக்கி இருக்காங்க, இந்த சின்னங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல வந்துட்டு இது இந்த வீடு வந்துட்டு மூன்று பக்கம் பெரிய பெரிய பாறைகளும் நான்காவது பக்கம் முதல் வாசல் பக்கம் வந்துட்டு ஒரு பாறை அடிச்சு சுமார் ஒரு அடி 1.5 அடி அகலத்திற்கு வந்துட்டு ஓட்டை மட்டும் போட்டிருக்காங்க. அதுல அவங்க சென்று போயிட்டு வர்றதுக்கு தான் வச்சிருக்கா சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்துட்டு பழங்காலத்துல மனிதர்கள் இறந்து விட்டால் அந்த இறந்தவர மனிதர்கள் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க. இந்த கழுகுகள் வந்து அந்த மனிதர்களை சாப்பிட்டுட்டு போறதா வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இது இதுல உண்மை பல உண்மைகள் அடங்கியிருக்கா இந்த உண்மைன்னு தெரியாமலும் இருக்குது. அதனால இந்த பகுதிகளை வந்துட்டு வரலாற்று சின்னமா அறிவிச்சாலும் நல்லா இருக்கும்னு நினைக்காங்க. இப்ப சொல்ல போனா இது வந்துட்டு அழிஞ்சு கிடைச்சிருக்கு, அழிஞ்சு கிடைச்சிருக்கு. சும்மா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சொல்ல போனா நல்ல பார்க்கக்கூடிய இடம் இது. இந்த இடம் வந்துட்டு முக்கியத்துவமா பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. பல கல்லூரி மாணவர்கள் படிச்சிருக்காங்க, பல வரலாற்று மிக்க அதிகாரிகள் இருக்காங்க. இந்த இடத்த வந்துட்டு வரலாற்று சின்னமா அறிவிச்சு இந்த பகுதியில வந்துட்டு ஒரு கண்காட்சியை அமைச்சா கூட வந்து எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும்.